நான் அப்பயே சொன்னால காஃபி எல்லாம் பணக்காரன் குடிக்கிறதுன்னு ஒரு பிஸ்கெட் வந்து 60 ரூபாய் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு பிஸ்கெட் 60 ரூபான்னா எனக்கே அசிங்கமாக இருக்கு. எந்த கடைனா இந்த கடை தான், காஃபி ஸ்டாப் ஏற்காடில் இருக்கு. ஒருத்தா நீங்களே சொல்லுங்க, இவர் சொல்லிட்டோம் ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாரு, இவர்கிட்டே கேட்கலாம். ஒருத்தே கிடையாதுல்ல, இது மிஞ்ச போனா 20 ரூபாய்க்கு விற்கலாம். 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்க சாபரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் எழுந்து அப்படியே டீ குடிச்சிட்டு நம்ம வாக் அண்ட் லிஃப்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டீ குடிக்க யார் கூட போகிறோம்னா, நம்ம சென்னை பிரதர்ஸ் கூட போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புது எஸ்எஸ் ஃபேமிலி கூட வந்து நம்ம டீ குடிக்க வந்திருக்கோம். நம்ம சென்னை ஆனாங்க, சென்னையிலேருந்து ஏற்காடு வந்திருக்காங்க. அப்படியே டீ குடிக்கலாம் வாங்கன்னு சொன்னாலே டீ குடிக்க போயிட்டுருக்கோம். டீ குடிக்க உள்ள வந்துட்டோம். நான் வந்து காப்பி வாங்கியிருக்கேன், இந்த டப்பா நல்லா இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஆனால் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. காலையிலே அசிங்கப்படுத்துட்டாங்க. நம்ம ப்ரோ கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்ருக்கோம். டீ நல்லா இருக்கா ப்ரோ? நம்ம வந்து எப்பயுமே டீ தான் குடிப்போம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக காஃபி குடிக்கிறோம். பணக்காரங்க தான் காஃபிலாம் குடிப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நாள் பணக்காரனாக இருக்கிறோம். ஆனால் காஃபி வந்து டீ மாதிரிலாம் இருக்காது. நல்லா நம்மளுக்கு எப்பயுமே டீ தான் செட் ஆகும். டீ தான் சூப்பராக இருக்கும். நான் அப்பயே சொன்னால காஃபிலாம் பணக்காரன் குடிக்கிறதுன்னு. ஒரு பிஸ்கெட் வந்து 60 ரூபாய் எடுத்திருக்காங்க. வேற லெவல் பில்லு, 450 ரூபா பில் போட்டிருக்காங்க. எந்த கடைனா இந்த கடை தான், காஃபி ஸ்டாப் ஏற்காடில் இருக்கு. எவனாச்சும் வந்துட போறீங்க பக்கத்துல கிக்கத்துல முடிச்சிருவாங்க காலையில. இங்க பாருங்க, 450 ரூபா தெரியுதா உங்களுக்கு? உண்மையில என்ன சொல்றதுன்னா அசிங்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு பிஸ்கெட் 60 ரூபான்னா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஒருத்தா நீங்களே சொல்லுங்க, இவர் சொல்லிட்டோம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு, இவர்கிட்டே கேட்கலாம். ஒருத்தே கிடையாதுல்ல, இது மிஞ்ச போனா 20 ரூபாய்க்கு விற்கலாம். 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுல இதுக்கே போய் ஸ்டார் பாக்ஸ்க்கே போயிடலாம் போல இருக்குது இந்த காசுக்கு. வேற லெவல் நம்ம ஒரு டேஸ்ட் எப்பயுமே நல்லா இருக்கும். தலைவர் வந்து நம்மளுக்கு துபாயில இருந்து வந்திருக்காரு. நம்மளே துபாயில வந்து போண்டா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 15 போண்டா சாப்பிட்டுட்டாருங்க. பாருங்க, நம்மளுக்கு துபாயிலேருந்து இது பேர் என்ன ப்ரோ? வாட்சுக்கு இது பேண்டு. இது வந்து நம்மளுக்கு இவர் தான் கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. பரவாயில்ல, நைட்டு கொடுத்தாரு. இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதுதான் ப்ரோ துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வாட்ச் பார்த்த உடனே கொடுத்தாருங்க. தேங்க்யூ ப்ரோ. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என் கூட இருந்தது ப்ரோ இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வரவங்க கூட ரொம்ப இதுவாக ஃபீல் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சொல்றீங்களா இல்ல போய் சொல்றீங்களா? சீரியஸா ப்ரோ? நிஜமா சீரியஸா? நான் இதுவரை நான் வெளிய போனது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரது. துபாயில இருந்து போராச்சிச்சு. இப்போ உங்ககிட்ட பேசி நல்லா டைம் போய் தெரியல. நல்லா ஜாலியா இருக்கீங்க. ஜாலி டைம் நீங்க. லவ் யூ லாட் ப்ரோ. தேங்க் யூ. உங்க கூட தான் டிராவல் பண்ண போறேன். நீங்க தான் ஹைவேல இறக்கி விட போறீங்க. வாங்க அப்படியே போலாம். காய்ஸ், நம்ம கிளம்பியாச்சு. என்னடா கார்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, போற வழியில் நம்மள ப்ரோ வந்து டிராப் பண்றாரு. ஹைவேல வந்து டிராப் பண்றாங்க. நம்ம அண்ணாங்க கூட எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் மா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டிராப் பண்ணுறதுக்கு. கைஸ், நம்ம இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஐத்தாறு ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். வாங்க கைஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துச்சு. இது எல்லாமே சிக்கன் பிரியாணி தான். நம்ம லேட்டாக வந்துட்டோம், ஸோ மட்டன் பிரியாணி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுங்க. அப்படியே எடுத்து சாப்பிடுங்க ப்ரோ. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி சொல்லுங்க. நம்ம துபாய் ஷேக் சொல்லுவார். நம்ம வழக்கம் போல எப்பயுமே நம்ம சிக்கன் பிரியாணி தான் சாப்பிடுவோம். இன்றைக்கும் சிக்கன் பிரியாணி தான். அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கன் கிரேவிலாம் சூப்பராக உங்களுக்கு முட்டைக்காரின்னு சொல்லி நல்லா டேஸ்டாக ஸ்பைசியாக சூப்பராக இருக்கு. நம்ம ஆளுங்க ஆம்லேட்டுக்கு சண்டை போட்டு இல்லைப்போ முட்டை கொடுத்துட்டாங்க சரிங்களா? ஆம்லெட்ல எனக்கு பெரிய பீஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.
ஏற்காடில் நிறைய பிரியாணி நல்லா இருக்குது, இங்கே வந்து சொன்னால் நல்லா இருக்குது. நம்மளுக்கு மட்டன் ஃப்ரை கொடுத்துருக்காங்க, அடுத்து மட்டன் ஃப்ரை ட்ரை பண்ணலாம், அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மட்டன் ஃப்ரை. மட்டன் ட்ரை பண்ணலாம், மட்டன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் பெப்பர் ஃப்ரை இது செம்மையாக இருக்குது, வேறு லெவலுங்க. ஐத்தார் பிரியாணி வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏற்காடில் சூப்பராக இருக்குது. பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருக்குது. ஆனால் தான் இன்சார்ஜு மேனேஜரு ஹோட்டலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம அண்ணா கிட்டே கேளுங்க எப்படினா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சா இல்லை சூப்பர்? அல்டிமேட் இவர் சொல்லுவார், நீங்கள் சொல்ல வேற மாதிரி வேற மாதிரி. இவர் தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். தேங்க்ஸ்ண்ணா மாஸ்டர்ண்ணா, நீங்கள் தேங்க்ஸ்ண்ணா, சூப்பராக இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். இவர் தான் மெயின் மாஸ்டரு. அண்ணா நீங்கள் என்னென்ன பண்ணி கொடுத்தீங்க எங்கள்? நாங்கள் சாப்பிட்டதுல சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரைலாம் நானும். ஓகே ஓகே, செம்மையாக இருந்துச்சு. அந்த பெப்பர் அது என்ன ப்ரோ, உனக்கு தானே தெரியும் மட்டன் பெப்பர் வந்து வேற லெவலு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, போயிட்டு வரோம். ஓகே, வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது வரோம் கண்டிப்பாக. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இங்கே வந்து சாப்பிடுங்க, வேற லெவலில் இருக்கும். சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், வாங்க போகலாம். நம்ம அகைன் காரில் ஏறிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணா கூட திருப்பி போகலாம், வாங்க போகலாம். சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோங்க, பயங்கரம் லோடு. எப்போ ரங்க எப்படி இருக்கான் பாரு, ஏற முடியாம ஏறான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாரு தலைவர். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா டேஸ்ட், ஒரு ருசி இருக்குல்ல நாக்கில் பட்டுச்சு முடியல. அதான் எவ்வளோ முடிஞ்சோ சாப்பிட்டேன். விடு ப்ரோ, சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்றது தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியில் நல்ல தீவி போடுங்க ப்ரோ, அவன் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரும். வாங்க போகலாம். அப்படியே இந்த ஒரு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரோட்லேயே போக பறக்குதுங்க, அப்படியே க்ளவுடு ரோட்லேயே பாஸ் ஆகுது, அப்படியே தெரியுது எனக்கு கண்ணில். கேமராவில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சைடில் தெரியுது பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்டு. முன்னாடி பாருங்கள் தெரியும் அதே மாதிரி, இங்கே போயிட்டுருக்கு எல்லாமே, பயங்கரமாக இருக்குது. அப்பப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஊட்டியை விட எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரே பக்கத்துலேயே ஒர்த்தாக இருக்குது. இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ் ஃபேமிலி எல்லாருமே ஏற்காடுக்கு வரலாம், ஏன்னா கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா ஏற்காடோட வைப் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, பயங்கர கிளைமேட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரில இங்கே முன்னாடி, அவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள். நம்ம ஏற்காடுல இருக்கமா இல்ல ஊட்டில இருக்கமா இல்ல மணாலில இருக்கமா எனக்கு தெரியல, அவ்வளவு பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு. கீழே போற வரையுமே இப்படிதான் இருப்போம், மலை மேல ஃபுல்லா. சைட்ல எல்லாம் பாருங்க எதுவுமே இல்ல, தெரியல இங்க எல்லாம் பாருங்க ஒண்ணுமே தெரியல. டைம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்கன்னா, இது வந்து காலையில 10 மணியா என்னமோ இல்ல, இங்க பாருங்க டைம் எவ்வளோன்ட்டு, 4 மணி ஆக போகுது, 3:58 ஆகுது. இந்த டைமுக்கு இந்த ஊர்ல இப்படி இருக்கு, அதுவும் நம்ம சேலத்துல, சேலம் ஏற்காடில் இப்படி இருக்குங்க. அங்கே போகிற வண்டி கூட தெரிய மாட்டேங்குது, முன்னாடி போகிற வண்டி கூட. இங்கே பாருங்க முன்னாடிலாம் ஒன்றுமே இல்லை, மழையே தெரியல. பார்த்து போனா என்ன இது, எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வியூ பாருங்க பயங்கரமா இருக்குங்க, இந்த இடத்துல இருந்து சரியான வியூ. இங்க இருந்து இந்த சைடு எல்லாம் பயங்கர கிளவுடியா இருக்கு. இந்த ரோட்ல ஒரு காரு எது வண்டியுமே எதுவுமே வரல, இவங்க கூட வரலன்னா நான் அவ்வளவுதான் இதுல வந்து நல்லா மாட்டிருப்பேன். டைம் இப்பயே 4:20 ஆயிடுச்சு. ப்ரோ வந்து இந்த ரூட்ல 12 மணிக்கு வந்திருக்காருங்க. இந்த ரூட்ல நான் ஒரு 12 மணிக்கு நான் தெரிய வந்திருக்கேன். ஏற்காடுல பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு, காத்திரி 10 மணிக்கு மேல ஏற விட மாட்டாங்க. அப்புறம் செக் போஸ்ட் போட்டு கேட்பாங்க எங்க வரீங்க எது வரீங்க, ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. நான் ஒரு வாட்டி சேலம்ல ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு மேல வந்து ஒரு சவுண்டா பேசுங்க, மேல ஒரு 10:30 நான் வந்தா செக் போஸ்ட்ல புடிச்சிட்டாங்க. சேலம் சிட்டிலேருந்து வர ரூட்டில் ஏற முடியாது. அப்புறம் இது வந்து ஆத்தூர்லேருந்து ஒரு ரூட்டு வருது. ஸோ இந்த ரூட் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே ஊருக்காரங்க இங்கே கிடையாது, வெறும் ஒரு சின்ன பாதை தான் அது, ஒரு ஒத்த வழி பாதை மாதிரி இருக்கும். அதில் ஏற அதில் போய்கிட்டு வேணால் போங்க மேலே அப்படின்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர் வந்து கீழே வந்து பிடிச்சிட்டு மேலே அலோ பண்ண மாட்டேன், டைம் முடிஞ்சிச்சு காலைல 5 மணிக்கு வா அப்படின்னாங்க.
அப்புறம் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசி அப்புறம் கொஞ்சம் காசு கொடுத்து நாங்க ரூம் எல்லாம் புக் பண்ணிருக்கோம் இப்படிலாம் சொன்னீங்களா எப்படி அப்படி சொன்னோன்னே எங்க வரீங்க ஏது வரீங்க கேட்டு அப்புறம் திறந்து விட்டாரு. நான் மட்டும் தான் ஏற்காடுல ஏறேன். 12 மணிக்கு ராத்திரி ஒண்ணுமே இல்ல, லைட் கீட்டு இல்ல, நம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. இந்த ரூட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து த்ரில்லிங்கா இருந்துச்சு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த ரோடு பாருங்க, ஏதாவது ஒரு வண்டி வருதா நீங்களே பாருங்க, பயங்கரமா இருக்கும். காட்டேரமா வரும் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா. நீங்க வரும்போது எதுவும் வரலையானா? இல்ல, அந்த டைம்ல எதுவும் அனிமல்ஸ் எதுவுமே. உங்க நல்ல நேரம். இந்த ஊர்ல தான் இருக்கும். இந்த செம்மையா இருக்கு, சுத்தி மலையா இருக்கறனால பயங்கரமா இருக்குங்க. செம்ம கூலிங்கா இருக்கு. மலை மேல பாத்தீங்கன்னா மேகம் பாஸ் ஆகுது பாருங்க, அப்படியே கிளவுட் பாசிங் நடக்கு. உண்மையிலே இந்த ரூட் அட்டகாசமா இருக்கு. அப்படியே சைட் ரூட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த ரோட்ல போய் இது ஜாயிண்ட் ஆகுங்க. இந்த ரோடு இந்த இடத்துல வியூ பாருங்க, பயங்கரமா இருக்கு. டோட்டல் மலையே தெரியுதுங்க, எல்லா மலையும் சுத்தி இருக்க மலை ஃபுல்லா. பின்னாடி பாருங்க, அந்த மலை மேல இருந்து வந்திருக்கோம் நம்ம. இப்போ செம்மையா இருக்குங்க இந்த வியூ வந்து. இப்படி எவ்வளோ பயங்கரமா இருக்கு பாருங்க. முன்னாடி நம்ம ஊரில் இருக்கோமா இல்லை எங்கேயாவது இருக்கோமான்ட்டே தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போது கிளைமேட்டும். எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். முன்னாடி மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே கேரளாவில் இருக்க மாதிரி இல்லை ப்ரோ. கேரளா விட மாசாக இருக்குது காய்ஸ். நம்ம ஃபைனலாக கீழே வந்துட்டோங்க சேஃப்டியாக. தென்னை மரம் தோப்பாக இருக்குது கீழேயும். இப்போ தான் வெயிலே வருது. சூப்பராக இருக்குது இப்போ தான். எப்படி இருந்துச்சு மலை ட்ராவலு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது கிளைமேட்டு. வண்டி கூட எதுவும் வரல, டிஸ்டர்ப் பண்ணல. அண்ணா வந்து பயங்கர சாஃப்டா சைலண்டா பேசுறாரு. நாங்க சாப்பிட்ட பிரியாணி தான் எங்களை சாந்தம் படுத்திருச்சு. சாந்தம் படுத்துரு. நாங்க சாப்பிட்ட பிரியாணி தான் எங்களை சாந்தமா வச்சுக்கிறது. வயிறு டைட்டா இருக்கு, லைட்டா ஓட்டுறேன். குடிச்சிட்டு சொல்லுவாங்களே, அஜித் சொல்லுவாங்களே, நல்லா லைட்டா குடிச்சிட்டு டைட்டா ஓட்டணும். அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு லைட்டா ஓட்டுறோம். ஒரு பேர் பெட்ரோல் பங்க்ல வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கேக்குறாரு, அவருக்காகவே ஃபாஸ்டா ஓட்டின்னு போறோம். பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் காய்ஸ். அப்படி நீங்க வந்து டிராப் பண்ணி விட்டுட்டு நம்ம கிளம்புறாரு. அப்படியே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. மிஸ் யூ. நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ போயிட்டாரா? ஓகே ப்ரோ. ப்ரோ கூட இருந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாங்களாம் மிஸ் பண்ணுவோம். ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நம்ம வேற ட்ரிப்பு போகலாம். நம்ம கேரளா போகலாம். நீங்க பிளான் பண்ணுங்க, நம்ம போகலாம் கன்ஃபார்ம். போயிட்டு வரோம். பை மிஸ் யூ ப்ரோ. பை ப்ரோ. அவங்க வந்து டிராப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்க. நான் ஹைவேல வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். நம்ம ராசிபுரம் போற ஹைவேல வந்துட்டு அப்படியே போலாம் வாங்க. இன்னும் இந்த பக்கம் தான் இருக்கும், அந்த பக்கம் போய் கனெக்ட் ஆகணும். ராசிபுரம் போற ஹைவேக்கு அப்படியே லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. 4 நாள் ஜாலியா ரூம்ல இருந்துட்டு இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்கோம். பயங்கரமா இருக்கும். 4 நாள் எப்பயுமே நம்ம லைஃப்ல வந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தா நம்ம மூளை வேலை செய்யாது. நானும் அப்படிதான் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கவே கூடாது. ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் நம்ம தோற்றுருவோங்க. நம்மளுக்கு இதே போதும், இந்த லைஃபே போதும்னு தோணிடும். அதெல்லாம் நம்மளுக்கு பத்தவே பத்தாது. நம்ம பெருசாக எதாவது சாதிக்கணும். அதனால தான் எப்பயுமே வீட்டில் இருக்காதிங்க, அடைஞ்சி போயிட்டு வெளியே வந்து பாருங்கள். அப்போ தான் வேறு லெவலில் இருக்கும். வெளியே வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ ரோடுக்கு வந்து 1/2 hour ஆச்சு. யாரும் நெட்ல ஸோ அண்ணா நினச்சிருக்காரு. பேர் சொல்லுங்கண்ணா. நீங்கள் எங்கே வரையும் ட்ராப் பண்ணுறீங்க? அண்ணா வந்து பைபாஸ் வரைய டிராப் பண்ணுறாரு. அப்படியே அண்ணா கூட போகலாம். முன்னாடி வைப் வந்து வேறு லெவலில் இருக்குது. சன்செட்டு அது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே நான் காட்டுறேன். முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருக்குது. சன்செட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ரோட்டில். முன்னாடி செம்ம அழகாக இருக்குங்க இந்த ரோட்டில். அண்ணா வந்து நம்மளை பார்த்துருக்காராம் யூடியூப்பில் வந்துட்டு. சபரிசான்னு கேட்டார். ரொம்ப ரொம்ப ஹாப்பினா. அண்ணாவும் யூடியூப் சேனல் வச்சுருக்காராம், ரியல் எஸ்டேட் தமிழா, தமிழ் ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு. சீலநாயக்கம்பட்டி பைபாஸ்ல வந்து அண்ணா டிராப் பண்ணிட்டாரு. தேங்க்யூண்ணா. நம்ம இந்த ரோட்ல வந்து லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கோம். யாராச்சும் தராங்களா இல்லையா பாக்கலாம். இவ்வளவு நேரம் கேட்டு இருந்த யாரும் தரல, கேட்டு பாக்கலாம். இருங்க, ட்ரை பண்ணலாம், பாக்கலாம். நம்ம ஊர் தான், பாத்துக்கலாம். சேலம் தான், நம்ம பக்கத்து ஊரு. அந்த இடத்துல வந்து யாருமே லிஃப்ட் கொடுக்கல. அண்ணா வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. டைம் வந்து 7 மணி ஆயிடுச்சு. அண்ணா உங்க பேரு? குமரவேல். திருச்சி குமரவேல். திருச்சி குமரவேல். திருச்சி குமரவேல். திருச்சி குமரவேல். அண்ணா தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்ன திருச்சி குமரவேல்? திருச்சி குமரவேல், திருச்சியில பிறந்து வந்ததுனால திருச்சி குமரவேல். ஓகே, சூப்பர்ண்ணா, சூப்பர்.
போற பெருமை நாம தான் காப்பாத்தி. மற்ற இருந்த ஊரும் இருக்கிற ஒரு பெருமை தான், இந்த ஊர்ல நம்ம பெருமை தான் இருக்கு. ஒன்னும் தப்பு இல்ல, இந்த ஊர்ல நல்ல ஊர் தான் இதுவும். அண்ணாவும் நம்மள மாதிரி லிப்ட் கேட்க வரா, எப்படி கேட்க வரேன்னு அண்ணாவே சொல்றேன், நீங்களே கேளுங்க. இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி ஏதாச்சும் வண்டியோட வண்டிக்கு ஏதாவது ரிப்பேர் இது மாதிரி ஏதாவது ஃபால்ட் வந்துடும். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வந்து வந்து மாறும். அப்போ அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் மாறும்போது நான் வந்து நிறைய பேர் லிஃப்ட் கேட்டு நான் வேலைக்கெல்லாம் வந்திருக்கேன். இதே வந்து நான் மல்லூர் பக்கத்தில் இருக்க ஒரு பேரூராட்சியில் இருக்கேன், அத்தனூர் பேரூராட்சியில் இருக்கேன் நான். தற்சமயம் இப்போ நிரந்தரமாக இப்போ இருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வண்டியில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட லிஃப்ட் கொடுத்ததுனால நான் ஒர்க்குக்கெல்லாம் நான் வேலைக்கெல்லாம் போய் பயனடைஞ்சிருக்கேன். அதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு. சூப்பராக எப்பவுமே நான் நல்லவங்க இருக்கிற வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, பட் நம்மளுக்காக ஒருத்தர் அனுப்பிவிடுவார் கடவுள் எப்பவுமே. ஆமாம், அதான் இன்னைக்கு வந்து நீங்களே உங்களை அனுப்பிவிட்டுருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மை உண்மைதான். சபரிஸ் ப்ரோ, ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. பை ப்ரோ, பை ப்ரோ. கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபரு சிக்னலில் சேஃபாக பாங்க ப்ரோ, சேஃபாக பாங்க. ஓகே பை ப்ரோ. கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ரோட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் அண்ணா கிட்ட இப்போ தான் சொன்னேன், பாருங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போயாச்சும் நம்புறீங்களா? ட்ரிப்பா? நம்ம ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, ஒகேனக்கலுக்கு. சரி சேஃபா போங்க ப்ரோ. நம்ம அண்ணா வந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்காக இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. தேங்க்ஸ் தான், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தூரம் வந்துட்டாரு. நான் ஹைவேல இருக்க பெட்ரோல் பங்க்கை விடுங்க அப்படின்னா அவங்க வீடு அங்கேயே போயிடுச்சு, எங்கேயோ வந்துட்டாரு. ஸோ இந்த பெட்ரோல் பங்க்கில் நம்ம கேட்டு பார்க்கலாம், விடுறாங்களா என்னென்ட்டு. வாங்க போய் கேட்டு பார்க்கலாம். யாருக்கு நம்மளுக்கு இந்த பங்க்கில் விடல, ஸோ நம்ம பக்கத்து பங்க்கில் போகிறோம் அப்படியே. அண்ணாவும் கேட்டார், அப்படியும் விடல. ஸோ வாங்க அடுத்த பங்க் பார்க்கலாம். நம்ம இந்த இந்தியன் ஆயிலையும் கேட்டோம், இங்கேயும் விடல. ஸோ பாரத் பெட்ரோலியம் இருக்கு முன்னாடி, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் போயிட்டு வரேன். தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப. நீங்கள் பார்த்து பார்த்து ஸ்டே பண்ணுங்கள், எங்கே போனாலும். ஓகே, மனசு தர விட நல்லா வரணும். ஓகே, கண்டிப்பாக வந்துடுவேன். போயிட்டு வரேன். அண்ணா வந்து நம்மளை கூட்டு வந்துரு, அண்ணா வந்து அவங்க வீட்டுக்கே கூட்டு போறேன்னு கூட்டு போயிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே போலாம் வாங்க. நம்மள அந்த அண்ணா கிட்ட இருந்து இந்த அண்ணா கேட்ச் பண்ணிட்டாரு. நாங்க கேட்டுட்டு இருந்தோம், யாருமே வீட்டுல. சோ அண்ணா வந்து இவங்க வீட்டுக்கே கூட்டு போறேன், தோட்டத்து வீட்டுக்குன்னு கூட்டு வந்துட்டாருங்க. நீங்க டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் வாங்க. கைஸ், நம்மள அண்ணா வந்து கூட்டு வந்து அவங்க வீட்லயே பண்ண வீட்டுல ஸ்டே பண்ண வச்சிட்டாங்க. தனியா இருக்குல்ல காட்டுல, யாரு பக்கத்துல வீடு இருக்குப்பா? இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யாசஸ் ஃபேமிலி, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு போங்க. பை பை.